அப்படின்னா எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தவங்க இந்துக்களை ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்களே அதில் ஒருத்தருக்காவது சுவிசு சொல்லாமல ஒருத்தரையாவது யாவது ரட்சிப்புகளை வழி நடத்தலாம் இல்லை வருஷத்துல ஒரு ஆத்தமாவையாவது ஆதாயப்பட நீங்கள் போய் தெருவில்னு பிரசங்கம் பண்ண சொல்லலை போய் டிரான்ஸ் கொடுங்க சொல்லலை மே நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பஸ் ஸ்டாம்பில் பார்க்கும்போது வேலை செய்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு ஆளை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிங்க அவங்களோட பழகுங்க அவங்களுக்கு சுயசை சொல்லுங்கள் தாகம் கொள்ளுங்கள் அண்டு நான் ஒரு ஆத்தமாவதியாக ரட்சிப்புகளை நடத்தணும்னு சொல்லி எல்லா சபையுமே அந்த சபையிலேருந்து இந்த சபைக்கு இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு தொட்டியில் மீன் பிடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறீங்க கடலில் போய் மீன் பிடிக்கணும் எவ்வளோ ஆத்தம் ஆறு லட்சம் ஆத்தமாக இந்துக்கள் இருக்காங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு எந்த திட்டமும் நமக்கு இல்லை எல்லாம் இந்த அந்த அந்த ரூமுக்கு போனாலும் இப்போ இந்த ரூமுக்கு வருது அவ்வளோதான் ஒரே கேம்பஸ்க்குள்ள இவ்வளோ நாள் அந்த ரூமுக்கு போயிட்டு இருந்தார் இப்போ இந்த ரூமுக்கு அவ்வளோதான் இது சப வளர்ச்சி கிடையாது எவ்வளோ இந்துக்கள் ஆறு லட்சம் இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே ஜெபிக்கணும் சுயசை சொல்லணும் ஒவ்வொரு விசுவாசியுடைய நம்பர் ஒன் ஜாப் இஸ் சோல்வனிங் ரெண்டாவது தான் மற்ற வேலை அல்லையா சொல்லுங்க